ஈரோடு அருகே நண்பரின் மனைவி மேல் ஆசைப்பட்டு அவரை தீர்த்து கட்ட முயற்சித்தவனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் ரமேஷ்குமார் தன் மனைவியுடன் வசித்து வருகிறார். அதே பகுதியில் உள்ள தனியார் பிஸ்கட் நிறுவனத்தின் விற்பனை பிரதிநிதியாக பணியாற்றி வந்த ரமேஷ்குமார் ஞாயிற்றுக்கிழமை என்று மட்டும் தள்ளுவண்டியில் மீன் வியாபாரமும் செய்வது வழக்கம். அப்போது அதே பகுதியை சேர்ந்த தனசேகரன் என்பவருடன் கடந்த சில மாதங்களுக்கு முன் ரமேஷ்குமாருக்கு அறிமுகம் கிடைத்துள்ளது. தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் தனசேகரன் ரமேஷ்குமார் வீட்டுக்கு அடிக்கடி சென்றுள்ளான். அப்போது ரமேஷ்குமாரின் மனைவியின் செல்போன் எண்ணை வாங்கியுள்ளான். பின்னர் அடிக்கடி அவருக்கு அழைத்து பேசி தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ரமேஷ்குமாரின் மனைவி தன் கணவரிடத்தில் கூறியுள்ளார். இதனால் கோபமடைந்த ரமேஷ்குமார் தனசேகரனை கண்டித்துள்ளார். இதையடுத்து சாரி, இனிமேல் இதுபோல் போன் செய்ய மாட்டேன், என்னை மன்னித்து விடு என்று தனசேகரன் ரமேஷ்குமாரிடத்தில் மனம் திருந்தியவன் போல கூறியிருக்கிறான். இதனால் அப்போதைக்கு ரமேஷ்குமார் தனசேகரனை மன்னித்துள்ளார். ஆனாலும் ரமேஷ்குமாரின் மனைவியின் மீது உள்ள ஆசையை தனசேகரன் கைவிடவில்லை. தன் ஆசைக்கு ரமேஷ்குமார் தடையாக இருப்பதாக தனசேகரன் நினைத்தான். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டிற்கு அருகில் தனது நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த ரமேஷ்குமாரை தனசேகரன் கத்தியால் குத்திவிட்டு அப்பகுதியில் இருந்து தப்பி ஓடிவிட்டான். காயமடைந்த ரமேஷ்குமாரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக ரமேஷ்குமாரின் மனைவி பெருந்துறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் ரமேஷ்குமாரின் மனைவி மீதுள்ள ஆசையில் இரண்டு மாதங்களுக்கு முன் இருவரும் கால்வாயில் குளிக்கச் சென்ற போது ரமேஷ்குமாரை தண்ணீரில் மூழ்கடித்து கொலை செய்ய தனசேகர் முயற்சித்ததும் தெரிய வந்தது. கொலை முயற்சியில் இருந்து தப்பிய ரமேஷ்குமார் தனசேகரனுக்கு பயந்து அவர் மீது போலீசில் புகார் அளிக்காமல் இருந்துள்ளார். இதைத் தொடர்ந்து ரமேஷ்குமாரை கொலை செய்ய முயன்ற வழக்கில் காவல்துறையினர் தனசேகரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட தனசேகரன் மீது ஏராளமான குற்ற வழக்குகள் இருப்பதாக போலீசார் சொல்கிறார்கள்.